உலக என்னவோ அப்படியே தான் இருக்கு. ஆனா வாழற காலம் குறைஞ்சிடுச்சு. செத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஏதாவது செஞ்சாகணும். வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் லைட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அந்த கேமோட ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸில் வீடியோஸாக பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே ரெக்கில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் லைட்டா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ இந்த கேம் அப்படியே பார்க்குறதுக்கு ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ டவுன்லோட் பண்ணி பார்க்குறப்ப அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் போட்டிருக்க பாருங்க, டிஏஜி ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஃப்ரீ ஃபயரில் நமக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும், எப்படிலாம் கிராஃபிக்ஸ் இருக்குமோ அதே மாதிரி ஒரு கார்ட்டூன் வெர்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமில் கேரக்டர் செக்ஷன் போயிடுவோம். கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் எவி அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணால் ஒரு ரெண்டு கேரக்டர் மட்டும் இருக்குது. அடுத்ததெல்லாம் கிளாக்கு போட்டு கம்மிங் ஜூன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மேல் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா CR7 கேரக்டருக்கான குரோனோ பவர் வந்துனா கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேரக்டருக்கு வந்து ஹூங்காங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீ ஃபயர் அப்படியே அட்டாக் காப்பி பண்ணியிருக்காங்க. அடுத்து வாலெட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா எப்பவும் போல தான். ஸோ ஃபேஷன் அப்படிங்கிறதுல சட்டை பேண்ட்டு ஷூ அது வரைக்கும் காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷனில் போயிட்டோம்னா பேகு, லூட் பாக்ஸு, பேராஷூட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஃப்ட் போர்டு, இந்த மாதிரி அப்படியே எப்படி ஃப்ரீ ஃபயரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அவத்தார் பேனர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெஹிக்கலை பார்த்தோம்னா தான் அப்படியே நம்ம ஃப்ரீ ஃபயர் தாண்டா காப்பி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா லம்போகினி கார்ஸ் காரு, அதுக்கப்புறம் வந்து பைக்கு, இப்போ ரீசெண்டாக ஒரு பைக்கு ஸ்கின் வந்திருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தா இந்த தண்ணியில் போகிற ட்ரக்கு, ஜீப்பு, அதுக்கப்புறம் இந்த காரு, அதுக்கப்புறம் மான்ஸ்டர் ட்ரக்கு, அதுக்கப்புறம் ஆட்டோ. ஆட்டோ மட்டும் கொஞ்சம் நெளிஞ்சு போன மாதிரி இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு இதில் நல்லாயிருக்கு. ஃப்ரீ ஃபயரோட இதில் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. அதர்ஸில் போயிட்டோம் அப்படின்னா நேம் சேஞ்ச் கார்டு, இந்த மாதிரி நம்ம டோக்கன்ஸ்லாம் வச்சுருந்தோம்லாம் காமிப்பாங்களே அது மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இது. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டிங்ஸு, எப்படி நம்ம சார்ஜர் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, மெயில் பாக்ஸு, இதுலேயுமே வந்து மெயிலில் நமக்கு வந்து ரிவார்டெலாம் தராங்க. ரிப்போர்ட்டும் சென்ட் ஃபீட்பேக் அப்படிங்கிற அது அப்படியே ஃப்ரீ ஃபயரில் எப்படி இருக்குமோ அதையே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸு, ஆடு ஃப்ரெண்ட்ஸு, கேம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போதைக்கு இப்போ தான் அதனால் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் போயிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம ஃப்ரீ ஃபயரில் எப்படி இருக்குமோ அதே செட்டிங்ஸ் எல்லாம் அப்படியே தான். பேசிக்கு, சென்சிட்டிவிட்டி, கண்ட்ரோலு, ஆட்டோபிக்கு, டிஸ்பிளே, டிஸ்பிளேயில் போயிட்டோம்னா ஸ்மூத்து, ஸ்டாண்டர்டு, அல்ட்ரா, மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சவுண்டு, நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து என்ன சர்வர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியா அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கண்ட்ரோல் செக்ஷன் மாற்றுவோம்ல, ஸோ இந்த கஸ்டம் யூஐ, ஸோ அது முதக்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீ ஃபயரை அச்சஸ்லாம் காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே பார்த்தோம்னா நம்ம ஃப்ரெண்டு எப்படி இன்வைட் பண்ணுவோமோ அதே மாதிரி கில்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கில்டு இங்கே இல்லை ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் முன்னாடி நம்ம யார் கூட விளாண்டோமோ அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் சோலோ, டியோ, ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போதைக்கு வேணால் ஒரே ஒரு மோடு தான் அவைலபிளில் இருக்குது. ஸோ அடுத்த மோட்லாம் ஆனால் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ப்ளே பண்ணிக்கோங்க. கஸ்டம் ரூம் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் கஸ்டம் கார்டு எங்கேயும் வாங்குற மாதிரி இல்லை. ஏன்னா ஸ்டோர் ஆப்ஷனு, லக்கி ராயல், டைமண்டு இந்த மாதிரிலாம் கிடையாது. கோல்டு காயின் மட்டும் காமிச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம்னா சர்வே, அந்த கேம் எப்படி இருக்குது, இன்னும் என்ன எப்படிலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் கேட்டிருக்காங்க. அடுத்து லோட் அவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லோட் அவுட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கேரக்டர் ஸ்கில்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கில் தான். ஸோ அந்த போட்டிருக்காங்க அப்புறம் ஹூங்காங் கேரக்டருக்கான அப்படியே அதே ஸ்கில். ஃபீமேல் கேரக்டர் வந்துனா ஹூங்காங்கும், மேல் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா CR7 கேரக்டருக்காகவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயில் பாக்ஸும் அதே மாதிரி தான். வேர்ல்டு, ரெசிப்ட், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மூணு ஆப்ஷன் இருக்குது. நாலாவது ஆப்ஷன் வந்துன்னா கில்டு, குரூப்பு இந்த மாதிரி இருக்கும். அதை மட்டும் வந்து வணங்கி காணாம், மற்றபடி எல்லாமே அதே தான். அடுத்து நம்ம கேம்குள்ளே போயிடுவோம். ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நம்ம கேம்குள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லாபி முதக்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு லாபி நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே லாபி, அதே அந்த என்ன அங்கே எழுதியிருந்துச்சோ அதே எழுதியிருக்கு. ஆனால் இங்கே வந்து லீடர் போர்டு அந்த மாதிரிலாம் எதுவும் காமிக்கல, எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதே லாபியை அப்படியே கொடுத்துருக்காங்க. லாபியில் எந்த வித சேஞ்சுமே இல்லை. அப்படியே நம்ம ஃப்ரீ ஃபயரில் என்ன லாபி முன்னாடி இருந்துச்சோ அந்த லாபியை அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் நம்ம பிளெயின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளெயின் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த பிளெயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம கேமோடையும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க பிளெயின். ஸோ எப்படி நம்ம கேமில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வருது. பிர்முடா மேப்பை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணியிருக்காங்க. என்ன மேப்பில் வந்து அதிகமாக செடியை மட்டும் காமிச்சிருக்காங்க, வீடை காமிக்காமல். அப்படியே பிர்முடா மேப்பு, நம்ம பிர்முடா பிளேஸ் தான் பிள்ளை. அது அந்த நேமு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு பேரில் வேணால் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் டவரில் இருங்குவோம். கிளாக் டவருக்கு வந்து இங்கே பெல் டவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரில் வச்சுருக்காங்க. ஃபேக்ட்ரி எல்லாமே இங்கேருந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்க்குறப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இறங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே நம்ம மேப்பு தான் அது பார்க்குறதுக்கு. பேரை மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, மற்றபடி வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. சஃப்ட் போர்டாக இருக்கட்டும், இது எல்லா அனிமேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தா நம்ம கிளாக் டவர் சாரி பெல் டவரில் இறங்கிட்டு இருக்கோம். பாருங்கள் கீழே பார்த்தோன்னே தெரியும், என்னடா அது நம்ம கேம் அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி லூட் எடுத்து யாராச்சும் அடிக்கலாம்னு பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வீடியோக்காண்டி தான், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் அப்படி இப்படின்னா இருக்கும். லூட்டெல்லாம் பாருங்கள், லூட்டு நம்ம கன்னு எல்லாமே நம்ம இது தான். ஸோ நான் வெப்பன் போய் வந்து பார்த்தா வெளில போய் காமிக்கிறேன், வெப்பனையும் பார்த்துக்கலாம். ஸோ டோக்கன்ஸு ஏயூஜி கன்னு இந்த மாதிரிலாம் இருக்குது. மேப்பு அப்படியே நம்ம மேப்பு தான், கன்னு எல்லாமே நம்ம இது தான். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பாருங்கள் என்ன கன்று கிடச்சிருக்கு அப்படின்னா G36 இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கன் கிடச்சிருக்கு நமக்கு G36. அதுக்கப்புறம் நமக்கு அந்த சிக்மா காயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட்டு இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஆயில் பேரர் முதக்கொண்டு இருக்குது, நம்ம சுட்டு பார்ப்போம் ஆயில் பேரர். செத்துட்டோம் நம்ம எப்படி நம்ம கேம்லேயே ஆயில் பேரரில் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டோம்னா சாவோமோ அதே மாதிரி சாகுறோம். இங்கே ஒரு பிளேயர் ஓடிட்டு இருக்கான், வச்சுக்கோ ஒரு லைக், அதே மாதிரி லைக்கு ரிப்போர்ட்டு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்குது. பேக் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம பார்த்திங்கன்னா வெளில வந்துடலாம். வெப்பன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்காம போயிட்டோம், அந்த வெப்பனை வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெளில வரப்போ எப்படி நமக்கு அனிமேஷன் இருக்குமோ அந்த அனிமேஷனையும் அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. எந்த வித சேஞ்சும் இல்லாமல் அதே மாதிரி தான் நம்ம கேமில் எப்படி நம்ம கில் பண்ணிட்டு வெளில வருவோமோ அதே மாதிரி ஒரு எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. வெளில வந்தோம்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரிவார்டும் கொடுக்குறாங்க நம்ம கேமில் இருக்கிற மாதிரியே. வெப்பன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. வெப்பனில் வந்து பார்த்திங்கன்னா M4A1 AK M14 ஸ்கேரு க்ரோஸ்வா XM8 AUG AR-15 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கன்று இருக்குது. இங்க்விசரை தான் இங்கே AR-15ங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து G36, அடுத்து மார்க்ஸ்மேன் ரிஃபைலில் SVD மட்டும் இருக்குது. மிஷின் கன்னில் வந்து பார்த்தீங்கன்னா M249 M60 இது ரெண்டும் இருக்குது. SMGல வந்து பார்த்தா UMP MP5 VSS P90 வெக்டார் பிஷான் அப்படிங்கிற கன்று வரைக்கும் இருக்குது. பிஸ்தான் அப்படிங்கிற கன்று வரைக்கும் இருக்குது. MP40 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காணா. MP40 தான் நம்ம கேமில் பெரிய கன்று. அடுத்து Spas-12 M80-87 பாருங்கள் ஸ்கின்னோட கொடுத்துருக்காங்க, வெறித்தனமாக இருக்குது. அடுத்து சார்ஜ் பூஸ்டர் இருக்குது, M10-14 காணா அதில். அடுத்து ஸ்னைப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா MA-2B AWM வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிஸ்டல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. GUSP G18 M500 மினி யூசி ட்ரீட்மெண்ட் பிஸ்டல். அடுத்து மேலில் வந்து பார்த்தீங்கன்னா பேனு பேட்டு கட்டானா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைஃபுக்கு பதிலாக அப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதர்ஸில் M79 நமக்கு வந்து பண்ணால் இருக்குது. இல்லை MP40 M10-14 இதெல்லாம் வந்து பண்ணால் மிஸ் ஆகுது. மற்றபடி பெரிய அளவுக்கு எனக்கு கன்று மிஸ் ஆன மாதிரி தரல. அப்படியே ஃப்ரீ ஃபயரை காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பண்ணால் ஃப்ரீ ஃபயர் லைட்டான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் லைட்டு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கேம், இன்னொரு சிக்மா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீ ஃபயரை காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றபடி வேறு எந்த ஈவெண்ட்டுமே கிடையாது. சும்மா கேமை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளே பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. நல்லாவும் இருக்குது கேம் விளாட்றதுக்கு. 280 MB தான். ஸோ நீங்கள் வேணால் ஃபைல்லாம் எதுவும் தேவையில்லை, ஆப்பே 280 MB டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும், எல்லா கிராஃபிக்ஸுமே நமக்கு வந்து பண்ணால் வந்துடுது. ஃபைல் எதுவுமே நமக்கு டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இந்த கேம் எப்படி இருக்குது, ஃப்ரீ ஃபயர் லைட்டு மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இது அஃபீஷியலாக ஃப்ரீ ஃபயர் வந்து இதுதான் லைட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. இது வேறு ஒருத்தவங்களோட கம்பெனியில் உள்ள ஒரு கேமு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க என்னமோ. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் எல்லாருமே ஃப்ரீ ஃபயர் லைட் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க இது ஃபேக்காக இது பண்ணி வச்சுருக்காங்க. பட் இது உண்மையானாலும் ஆகலாம், இல்லாட்டினாலும் இல்லை, எதுவுமே அஃபிஷியல் நியூஸும் இல்லை. ஸோ பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கேம் என்னவா மாறப்போகுது அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நேரம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த கேமை பற்றின ஒப்பீனியனை கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெலைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.